Hi friends, welcome to Mrs. Stitch Blouse. Saree Knot course la first class la vandu nama saree knot na enna indha classes eppadi irukum endha saree ki knot podalam endha saree ki knot poda mudiyadhu abindrad ellame detailed ah paathom andha first class ah paakadhavanga indha video ku keela link ah irukku adha click panni first paathirunga ippo class 2 nama iniki paaka poradhu indha class 2 la nama enna paaka porom abina enna enna tools la saree knot podradhukku theva abindrad paaka porom adhaadu tools e illamalum saree knot podalam sila supporting tools use pannom abina innum nalla finishing ah innum vegamaa nammala poda mudiyum andha mari enna enna tools nama use pannikalam abindradhiyum saree knot podradhukku munadi saree la ulla thread ah eppadi prepare pandradhu abindradhiyum paaka porom adhukku munadi nama channel ah subscribe pannadhavanga please subscribe pannirunga adoda pakkathula irukra bell icon ah click pannikonga appo dhaan adutha adutha classes vandhu ungalku notification ah theriyum neenga vandhu easy ah follow panni idha vandhu saree knot ah easy ah learn pannikka mudiyum இந்த சாரி பாருங்க இந்த சாரியில நாட் போடுறதுக்கு அவங்களே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படி இருக்குன்னா லேசா நூல் மட்டும் அப்படி தெரியற மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நாட் போடணும் அப்படின்னு தெரியற மாதிரி நீட்டா கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து எனக்கு சாரியோட முந்தி சரியா இது முந்தி இந்த இடத்துல எனக்கு நாட் போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் கீழே இருக்குல்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா பிளவுஸ் பிட்டை வந்து தனியா வெட்டி எடுத்துடணும் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சும்மா ஒரு சில நூல் தான் இருக்கும் அந்த நூலை மட்டும் லைட்டா எடுத்துட்டு நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து நான் பிளவுஸ் தனியா கட் பண்ணிட்டேன் ஸோ இந்த பிளவுஸ் தனியா எடுத்து வச்சிடலாம் இந்த இடத்துல இருக்கு இல்லையா இதுல தான் நம்ம நாட் போட போறோம் இப்போ சாரி நாட் போடுறதுக்கு சாரில இருந்து பிளவுஸை கட் பண்ணிட்டு அந்த முந்தி பகுதியில் உள்ள அந்த த்ரெட் கொடுத்துருக்காங்கல்ல அது மட்டும் கரெக்டாக வெளியில தெரியற மாதிரி சாரியோட மடிப்புல இருந்து வெளியில தெரியற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சாரி இருக்குல்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வெயிட் வச்சுக்கோங்க எதுக்காக வெயிட் வைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல உள்ள த்ரெட் எல்லாம் இப்படி இழுப்போம் ஸோ எடுத்து த்ரெட் எடுத்து தான் நம்ம நாட் போடுவோம் அந்த மாதிரி எடுக்கும்போது சாரீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கிட்டே நம்ம பக்கம் வந்துட்டே இருக்கும் நம்மளால கான்ஃபிடண்டா போட முடியாது அதனால இந்த இடத்துல வந்து வெயிட்டா ஏதாவது நோட் புக்ஸ் இல்ல வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி இல்ல சிசர் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வெயிட்டா வச்சுக்கோங்க சோ இங்க உள்ள த்ரெட்ல தான் நம்ம வந்து நாட் போட போறோம் இந்த மாதிரி நாட் போடும்போது இந்த த்ரெட் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இதுல வந்து மேல இருந்து கீழே வர்ற மாதிரி த்ரெட் இருக்கு அதே மாதிரி குறுக்க குறுக்க த்ரெட் இருக்கு சோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா குறுக்க இருக்கிற த்ரெட் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி வெளியில எடுத்துட்டு மேல இருந்து வருது பாத்தீங்களா இந்த த்ரெட்ல தான் நம்ம வந்து நாட் போட போறோம் அப்போ மேல இருந்து வர்ற த்ரெட் எல்லாம் நம்மளுக்கு வேணும் சைட்ல இருந்து இப்ப குறுக்க குறுக்க இருக்குல்ல இந்த த்ரெட் எல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் சோ வேணாத த்ரெட்டை நம்ம ரிமூவ் பண்ணி வெளியில எடுத்துடணும் இந்த த்ரெட் வந்து ஈஸியா எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் லைட்டா இப்படி எடுத்தாலே ஈஸியா வந்துடும் பாருங்க இப்படி எடுத்தோம்னாலே அப்படியே ஈஸியா வந்துடும் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு கார்னர்ல இருந்து அப்படியே எடுத்துட்டே வரணும் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட் போடலாம் இப்ப வந்து நான் கார்னர்ல இருந்து இந்த த்ரெட்டை வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்றேன் சோ இந்த மாதிரி எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஜரி பார்டர் இருக்குல்ல இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஏன் அப்படின்னா ஜரி வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும்ல அதனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வந்து சிரமமா இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரிம்மர் வச்சு நீங்க வந்து கட் பண்ணிக்கணும் சோ கட் பண்றதுன்னா எப்படின்னா மொத்தமா த்ரெட்டை கட் பண்ணி விட்டுற கூடாது ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி த்ரெட் இருக்குல்ல இந்த த்ரெட்டை வந்து இப்படி விளக்கி விடுங்க சோ இப்படி விளக்கிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து அந்த குறுக்க உள்ள த்ரெட் வந்து நமக்கு தெரியும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த குறுக்க உள்ள த்ரெட் வந்து எனக்கு வேண்டாம் அப்போ நம்ம வந்து வேணான்ற த்ரெட்டை மட்டும்தான் கட் பண்ணணும் வேணுன்ற த்ரெட்டை கட் பண்ணிடக்கூடாது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க எந்த த்ரெட்லாம் எனக்கு வேணாமோ அந்த த்ரெட்டை மட்டும்தான் நான் கட் பண்ணுவேன் சோ இங்கிருந்து இப்படி எடுத்து விட்டுட்டு குறுக்க இருக்கிற த்ரெட்டை லைட்டா ட்ரிம் பண்ணிக்கோங்க உள்ள உள்ள த்ரெட்டை நீங்க ட்ரிம் பண்ணக்கூடாது சரிங்களா சோ இந்த இடத்துல ட்ரிம் பண்ணிட்டு இப்படி எடுத்து விட்டீங்கன்னா எனக்கு வேணுன்ற த்ரெட் இருக்குல்ல நாட் போட வேண்டிய த்ரெட் தனியா வருது பாருங்க சோ இந்த மாதிரி நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடியது பார்டர்ல இருந்து தான் எடுக்கணும் பார்டர் டேமேஜ் ஆயிராம பார்டர்ல இருந்து நீட்டா எடுக்கணும் பார்டர்ல எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி த்ரெட்டும் வரும் இந்த மாதிரி நூல் கலர் நூலும் சாரி கலர் நூலும் வரும் சோ ரெண்டுமே வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க இப்படி இந்த கார்னர்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ள எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஏன்னா கார்னர்ல வந்து இங்க லாக் ஆயிருக்கும் த்ரெட்
ஸோ ஈஸியா எடுக்க வராது. கார்னரை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிவிட்டு நீட்டா அந்த த்ரெட்டை வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எடுக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ கார்னர்ல இருந்து நான் ஃபுல்லா பிரிச்சு எடுத்துட்டேன் பாருங்க. இந்த கார்னர்ல உள்ள த்ரெட் வந்து அழகா வந்துருச்சு எனக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா உள்ளுக்குள்ள உள்ள த்ரெட் எல்லாம் எடுக்க போறேன். ஸோ இந்த இடத்துல எடுக்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த த்ரெட் இப்படி எடுங்க, அப்படியே கீழேயும் எடுங்க. இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா இங்க வருது பாருங்க த்ரெட், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். இப்போ இந்த த்ரெட் வந்து இப்படியே கையில தான் இப்படி எடுக்கணுமா அப்படின்னு கிடையாது. நம்ம அதுக்காக தான் டூல்ஸ் என்னென்ன தேவைன்னு பார்த்தோம். ஸோ இந்த டூல்ஸ்ல வந்து எந்தெந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெரிய நீடில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நீடில் இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல, இந்த இடத்துல வச்சு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது மாற்று மாதிரி சிக்கிற மாதிரி இருக்கும், கரெக்டா வராது. இந்த இந்த உள்ளுக்குள்ள உள்ள எண்ட், இந்த ஹோல் இருக்குல்ல, இந்த எண்ட் எடுத்துக்கோங்க. நீடிலோட உள் சைடு எடுத்துக்கோங்க. இதை வச்சுட்டு இப்படி இடுங்க. இப்படியே நீங்க எடுக்கலாம். மொத்தமா எடுத்தோம்னா சிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரெண்டு மூணு த்ரெட் அந்த மாதிரியே எடுத்தீங்கன்னா ஈஸியா எடுத்துடலாம். இப்போ நான் இந்த கார்னர்ல இருந்து எடுத்துட்டே வந்திருக்கேன் பாருங்க. ஸோ இவ்வளவு தூரத்துக்கு நான் நீட்டா எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் உள்ள த்ரெட் எல்லாம் நான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு த்ரெட்டா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த பக்கம் அலைன்மெண்ட் அப்படியே சேர்த்துட்டே வாங்க. எடுத்து எடுத்து இந்த பக்கம் அப்படி சேர்த்துட்டே வாங்க. இங்க ஃபுல்லா எடுத்துட்டேன். இங்க பாருங்க, இங்க எல்லாம் த்ரெட் இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டே வருவோம். ரொம்ப சிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல இப்படி சிக்கி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த த்ரெட்டை வந்து ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணிடலாம். ஸோ இப்ப கட் பண்ணிட்டா ஈஸியா வந்துடும். பார்டர் ஏரியா ஃபுல்லா நான் நூல் வந்து எடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல எல்லாம் நம்ம நூல் எடுக்க போறோம். இப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் த்ரெட்டை இப்படி எடுத்தேன்னா எனக்கு ஃபுல் சாரியும் வந்து ஒரு மாதிரி சுருக்கமா மாறும் இங்க இருந்து இழுக்கும்போது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனா நம்ம கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு அங்க உள்ள த்ரெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி பண்ணோம்னா சாரி டேமேஜ் ஆகாம இந்த இடத்துல உள்ள நூல்லாம் ரொம்ப இழுக்காம கரெக்டா இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டா இந்த மாதிரி விலக்கி விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேல இருந்து வர்ற த்ரெட் நம்மளுக்கு வேணும், கீழே இருந்து இந்த இடத்துல குறுக்க இருக்குல்ல இந்த த்ரெட் எல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். அப்போ இந்த த்ரெட்டை மட்டும் நீங்க கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த இடத்துல உள்ள த்ரெட்டை வந்து நீங்க இப்படி ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்துடும் அந்த த்ரெட். கரெக்டா அந்த கட் பண்ண வரலும் நம்ம அப்படியே எடுத்துடலாம். அந்த த்ரெட் பாருங்க தனியா வருதா கையில. ஸோ இந்த இடத்துல உள்ள த்ரெட்டை மட்டும் இப்படி எடுத்தீங்கன்னா நீட்டா கையில வந்துடும். அப்படி அப்போ நம்மளுக்கு எடுக்கிறது ஈஸி. நீங்க ஃபுல்லா உங்களுக்குள்ள நடுவில் வெட்டாம ஃபுல் த்ரெட்டையும் பிடிச்சி இழுத்தீங்கன்னா சாரி ஃபுல்லா சுருட்டிட்டு இழுத்து வரும், வரவே வராது, உங்களால ஈஸியா எடுக்கவும் முடியாது. இது பாருங்க நான் வெட்டின உடனே ஒரு 2 மினிட்ஸ்லயே இதை எடுத்துட்டேன். இதுல பாதி சாரி வரலும் நான் வந்து த்ரெட் பிரிச்சுட்டேன், மீதி பாதி சாரி இருக்கு. இப்போ இந்த டூல் நம்ம பார்த்தோம்ல, இந்த திங்ஸ் இதுல வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா சிமர், ஆல்ரெடி நான் சொன்னேன் உங்களுக்கு. இதை யூஸ் பண்ணும்போது இன்னும் ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து எனக்கு த்ரெட்டை வந்து நான் ரிமூவ் பண்ண போறேன் அப்படின்னா இதுக்குள்ள அப்படியே இந்த நீடில் மாதிரி இருக்குல்ல இதை அப்படியே உள்ள இறக்குங்க. இதை வந்து இப்படி டைட்டா பிடிச்சோனாலே த்ரெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிரும். ஸோ இதை நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல இந்த ரெண்டு நீடில் மாதிரி இருக்குல்ல, இது ரெண்டுக்கும் நடுவில் கட்டர் மாதிரி இருக்கும். இதை டைட்டா பிடிச்சோம் அப்படின்னாலே அந்த நடுவில் உள்ள த்ரெட் வந்து நம்மளுக்கு கட் ஆயிரும். நீ பாருங்க கட் ஆயிருச்சா. ஸோ இந்த இடத்துலயும் அதே மாதிரி கட் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியா இந்த சீமர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்மளுக்கு வந்து குறுக்க உள்ள த்ரெட் ஈஸியா கட் ஆயிரும். இது பாருங்க இந்த இடத்துல கட் பண்றேன் பாருங்க. ஸோ இந்த ரெண்டு பக்கமும் கை வச்சு டைட்டா பிடிச்சோம்னா இது கட் ஆயிரும், ஈஸியா கட் ஆயிரும். அதே மாதிரி கீழே உள்ளதையும் நான் ஈஸியா கட் பண்ணிடுவேன். இப்ப கட் பண்ணிட்டா இதை எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு ஒரு த்ரெட்டும் ஈஸியா நம்ம கையில வந்துடும். இல்லைன்னா இந்த இந்த சீமரை வச்சே இப்படி எடுத்து விட்டீங்கன்னா ஈஸியா எல்லாமே வெளியில வந்துடும். பாருங்க இவ்வளவு ஈஸியா வருதுன்னு த்ரெட்டு. ஸோ ஒரு 2 மினிட்ஸ்லயே நான் மொத்த த்ரெட்டையும் ஈஸியாக வெளியில் எடுத்துருவேன் இந்த சீமர் வச்சு. எனக்கு வந்து எந்த த்ரெட்டும் கட் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து மேலேருந்து வருது இல்லையா, இந்த த்ரெட் நம்மளுக்கு கட் ஆகிடக்கூடாது. குறுக்க உள்ள த்ரெட் மட்டும்தான் கட் ஆகணும். ஸோ குறுக்க உள்ள த்ரெட்டை மட்டும் இந்த சீமர் வச்சு இப்படி எடுத்தாலே போதும், ஈஸியாக அந்த த்ரெட்டு ஃபுல்லாக இப்படி வெளியில் வந்துடும். பாருங்க
இப்போ இந்த இடத்துல நான் கட் பண்ணுறேன். ரெண்டு பக்கமும் கை வச்சு பிடிச்சிட்டு இப்படி கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே சீமையை விட்டு இப்படி எடுத்தீங்கனாலே அப்படியே வந்துடும், அந்த த்ரெட்டு ஃபுல்லாக ஈஸியாக வந்துடும். இந்த சாரீக்கு வந்து த்ரெட் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து சாரீ நாட் போடுறதுக்கு ரெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி சாரீஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மூணு சாரீஸ் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், அதுல ஒரு சாரி தான் இது. மற்ற ரெண்டு சாரியுமே இதே சேம் ப்ரொசீஜர்ல தான் நம்ம வந்து த்ரெட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஏன்னா அதுலேயே ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ இதே மாடல்ல நம்ம வந்து த்ரெட் ரெடி பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு சாரிலையுமே. ஸோ இது வந்து இந்த சாரியில நம்ம வந்து அடுத்து நாட் போட போறோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம அதை தான் பண்ண போறோம். அடுத்து வந்து செகண்ட் கேட்டகரி சாரீஸ்னு நான் ஒரு ரெண்டு சாரி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அந்த சாரியில வந்து த்ரெட் ஆப்ஷன் அந்த ப்ரொவிஷனே இருக்காது. ஸோ அதுல வந்து நம்ம த்ரெட் ப்ரிப்பேர் பண்றது வேற ப்ரொசீஜர்ல பண்ணணும், இதே மாடல்ல பண்ண முடியாது. அது எப்படின்றது நான் அடுத்தடுத்து வர கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த கிளாஸ்ல வந்து பேசிக் திங்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத பார்த்தோம். ஒரு ஏழு திங்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த திங்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க. அதுக்கப்புறம் வந்து த்ரெட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்த்து ஃபுல்லுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். அடுத்த கிளாஸ்ல டைரக்டா நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.